85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கோமாளி சீசன் டூவோட கிராண்ட் ஃபினாலே நேற்று கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அதோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் அந்த ஷோ இருக்க போகிறதில்ல அப்படின்ற வருத்தம் இருக்குது. ஸோ அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட்ஸில் உள்ள கிளிப் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை அந்த ஃபேன்ஸ் மட்டும் பண்ணலங்க, அங்கே உள்ள குக்ஸ் அண்ட் கோமாளிஸுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பவித்ரா அவர்கள் தன்னுடைய குக்வித் கோமாளி ஜேர்னி பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு அதுக்கு அழகான ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஜேர்னி வந்து இப்போ வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இது நான் கலந்துகிட்ட முதல் ரியாலிட்டி ஷோ கிடையாது, ஆனால் இதுதான் நான் கலந்துகிட்டதுல ரொம்ப பெஸ்ட்டான ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இங்கே உள்ள நினைவுகள் எல்லாத்தையுமே நான் ஒரு ட்ரெஷர் மாதிரி சேமித்து வச்சுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அங்குள்ள குக்ஸ் அண்ட் கோமாளிஸ் பற்றி அழகாக ஒரு கேப்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. கனி அவர்களை பார்த்து, கனி அக்கா நீங்கள் வந்து எனக்கு நிஜமாகவே ஒரு அக்காவாகவே மாறிட்டீங்க, அண்ட் ஷக்கீலா அம்மா நீங்கள் எனக்கு ஒரு ரெண்டாவது அம்மாவாகவே மாறிட்டீங்க, பாபா பாஸ்கர் மாஸ்டர் நீங்கள் உங்களோட இன்னொரு சைடையுமே எனக்கு காமிச்சிங்க, அண்ட் அஸ்வின் குமார் நீ உங்களோட ப்ரிசர்வன்ஸும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக உங்களை வந்து பல உயரத்துக்கு வந்து எடுத்துட்டு போவோம், தர்ஷா குப்தா தமிழ் ரித்திகா நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான உமன்ஸ், அண்ட் நீங்க இன்னும் ரொம்ப தூரம் போவீங்க உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு மதுரை முத்து அண்ணா அண்ட் தீபாக்கா நீங்க தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்வீட்டஸ்டான ஒரு பர்சன்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி கோமாளிஸ் நீங்க தான் இந்த ஷோவோட ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு புகழ், பாலா, சரத், சிவாங்கி, சக்தி, தங்கதுரை, சுனிதா, மணிமேகலை, தங்கதுரை இவங்க எல்லாரையுமே வந்து டேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, நீங்கள் உங்களால தான் நாங்கள் வந்து வெளியே தெரிஞ்சோம், நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கவே மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியா மேசன்ஸ் டீமையும் குக்வித் கோமாளி டேரக்டர் ஆகிய பிருத்வி மணி அவரையும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ செலக்டரான ரூஃபா மேம் அவர்களையும் தன்னை இதில் கேஸ்ட் பண்ணதுக்காக தேங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து விஜய் டெலிவிஷனையும் தேங்க் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எங்கள் மேலே அன்பு காட்டுறதுக்கு நன்றி, இதே மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரக்ஷன் அவர்களை டேக் பண்ணி, தேங்க்ஸ் ரக்ஷன், நீங்கள் எனக்கு யாரு அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும், தேங்க் யூ ஃபார் பீங் அ பிரதர் ஃப்ரம் அனதர் மதர்னு சொல்லியிருக்காங்க. செஃப் தாமு அண்ட் செஃப் வெங்கடேஷ் பட்சாரை டேக் பண்ணி என்னை எல்லா சூழ்நிலையிலுமே நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேப்ஷன் பார்த்து எல்லாருமே பவித்ரா அவர்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த அவங்க ஒரு படங்கள் வேற கமிட்டாக இருக்கிறதுனால அதோட வேலைகளுக்கும் அவங்க வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக்கிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனையும் ட்வங்கி தட்டி விடுங்க. பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.